எனவே ஆக்ஞா என்பது பஞ்சபூதங்களை கடந்தது, சகசிராரம் என்பது அதற்கும் மேலே. சரியா? இப்போ அடுத்த விஷயத்திற்கு வருகலாம். பஞ்சபூதம் முடிஞ்சிருச்சு, லொக்கேஷன் பார்த்தோம், எத்தனை இதழ் தாமரை என்று பார்த்தோம், வண்ணங்களை பார்த்தோம், பஞ்சபூதங்களை பார்த்தோம். அடுத்ததாக புலன்கள், புலன்கள் சென்சஸ் என்று பார்த்தோம் என்றால் கீழே நம்முடைய மூலாதாரம் என்பது மூக்குப்பகுதி. எப்படி சொல்றது, நுகர்தல், நுகர்தல் என்கிற அந்த புலன் மூலாதார சக்திக்கு சேர்ந்தது. சரியா? சுவாதிஷ்டானத்திற்கு வந்தீர்கள் என்றால் நாக்குப்பகுதி, சுவை, சுவை பாருங்க. அதனால தான் சுவாதிஷ்டானம் என்பது இன்பம் தேடுகிற மனிதர்கள் சார்ந்த ஜங்ஷன், சக்கரம் அது. மணிப்பூரகத்திற்கு வந்தீர்கள் என்றால் வயிற்றுப்பகுதி, கண் பகுதி. பாருங்க, வயிறு வந்துட்டு, அதாவது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடாக இருந்தாலும் அது நாக்கு கிடையாது, கண்ணு, கண்ணால் பார்ப்பது என்பதனால் அது கண் பகுதி. சரியா? அடுத்து அநாகரத்திற்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால் காற்று பகுதி, அதுக்கு தோல். இந்த தோல் வந்து பாருங்க காற்றோடு தொடர்புடையது, உள்ளுக்குள்ளெல்லாம் கிடையாது. அந்த அண்ட சராசரத்தில் இருக்கிற இந்த ஸ்பேஸில் இருக்கிற காற்றோடு தொடர்புடையது தோல் என்பதனால் அநாகதம் இந்த இடம்னா காற்றுப்பகுதி, காற்றுக்கான இடம் எது, இதுக்கு தோல். சரியா? அடுத்தது விசுத்திக்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால் காது, ஆகாய தத்துவத்திற்கு காது. அடுத்தது ஆக்ஞாவிற்கு வந்தீர்கள் என்றால், இப்போ கீழிருந்து ஒவ்வொரு புலன்களையாக பார்த்து விட்டோம். சரியா? இப்போ பஞ்சபூதங்களில் என்ன சொன்னோம், ஒவ்வொரு நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இங்கே ஆக்ஞாவுக்கு வந்தீர்கள் என்றால் எந்த பஞ்சபூதமும் கிடையாது, அதற்கு மேல் வந்த மனிதராக ஆகி போகிறீர்கள் என்ற பொருள். சரியா? இப்போ இந்த புலன்களுக்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால் கண்ணு, மூக்கு, காது, இது எல்லாத்துக்குமே வந்தீங்கன்னா இதோடு முடியுது, அந்த அஞ்சு புலன்களும் முடியுது. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால் மனசு, இந்த புலன்களை எல்லாம் கட்டி காக்கிற அந்த ஒரு வஸ்து மனசு ஆக்ஞாவிடம் இருக்கிறது. அதனால தான் அதற்கும் மேலே ஒரு சக்கரம் ஒன்று இருக்கிறது, அது மனசையும் ஆட்சி செய்து அதை தூக்கி குப்பையில் போடுற அந்த சக்கரம் தான் சகசார சக்கரம். சரியா? இதுதான் வந்து அந்த புலன்கள் சார்ந்த அமைப்பு, என்னுடைய அலசல். சரி, இதற்கப்புறம் சென்சஸ் பார்த்துட்டோமா, அடுத்து மந்த்ராஸ். மந்த்ராஸ் நான் நிறைய எல்லாத்தையும் நான் விலாவரியாக வந்துட்டு ஒவ்வொரு பதிவிலும் நான் சொல்லியிருக்கிறேன். இதில் வந்து நான் பீஜ மந்திரத்தை மட்டும் நான் சொல்ல போகிறேன். மூலாதாரத்திற்கு பீஜ மந்திரம் எது என்று பார்த்தீர்கள் என்றால் லம், எல்ஏஎம். சுவாதிஷ்டானத்திற்கு பீஜ மந்திரம் எது என்று பார்த்தீர்கள் என்றால் வம், விஏஎம். மணிப்பூரகத்திற்கு பீஜ மந்திரம் எது என்று பார்த்தீர்கள் என்றால் ரம், ஆர்ஏஎம். அநாகதத்திற்கு பீஜ மந்திரம் எது என்று பார்த்தீர்கள் என்றால் எம், ஒய்ஏஎம், எம். அநாகதத்துக்கு விசுத்திக்கு பீஜ மந்திரம் எது என்று பார்த்தீர்கள் ஹம், ஹெச்ஏஎம். சரியா? ஆக்ஞாவிற்கும் சகசிராரத்திற்கும் பீஜ மந்திரம் ரெண்டுக்குமே என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் ஓம். பெருமக்களை, நான் இந்த இடத்தில் ஒரு அற்புதமான அலசலை, என் தனிப்பட்ட அலசலை. இப்போ பாருங்கள், இதை நான் சொல்லிகிட்டு இருக்கிறதுல என்னுடைய தனிப்பட்டது, புத்தகமாக போட வேண்டும் என்றால் கூட இது மொத்தமாக என்னுடைய அலசல். இப்போ பாருங்கள், மூலாதாரத்திற்கான மந்திரம் ல இங்கே ஆரம்பிக்குது. சரியா? அடுத்த சக்கரம் சுவாதிஷ்டானத்திற்கான சக்கரம் ப, கொஞ்சம் உள்ளே போகுது. சரியா? ல, ப. சரியா? கொஞ்சம் உள்ளே போகுது. அடுத்தது மணிப்பூரகத்திற்கான சக்கரம் ர, கொஞ்சம் உள்ள, ல, ப, ர, கொஞ்சம் உள்ள போகுது. அநாகதத்துக்கான சக்கரம் வந்து இங்கே அன்னத்தில் இருக்கிறது, எம், வந்து இன்னும் கொஞ்சம் உள்ள போகுது, ல, ப, ர, இதெல்லாம் என்னுடைய அலசல், கொஞ்சம் உள்ள போகிறது. விசுத்திக்கு வந்தீர்கள் என்றால் ஹம், எ என்பது கூட, இந்த ர என்பது அன்னம், அதற்கு அடுத்தது எ, அதற்கு அடுத்தது ஹ என்பது இங்கே, இன்னும் கொஞ்சம் உள்ள போகுது. பார்த்தீங்களா? ல, ப, ர, எ, ஹ. சரியா? அடுத்தது ஆக்ஞாவிற்கு ஓம் எங்கிருந்து ஆரம்பிக்கும் தெரியுமா? உங்களுடைய நாபியிலிருந்து ஆரம்பிக்கும். இப்ப நான் இதை எப்படி அலசுகிறேன் என்றால், மூலாதாரத்தை தூக்க வேண்டும் என்றால் இங்கிருந்து கயிறு போட்டு தூக்க வேண்டும்,
மணிப்பூரகத்துக்கு இன்னும் கொஞ்சம் உள்ளே போய், சுவாதிஷ்டானத்துக்கு இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் தூக்கணும், மணிப்பூரகத்துக்கு இன்னும் உள்ளே போய், இப்படி கொஞ்சம் உள்ளே 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 உள்ளே. இப்போ ஆக்ஞாவை ஆக்டிவேட் பண்ணணும், ஆக்ஞா சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணணும்னா கீழிருந்து அப்படியே ஓ மந்திரம் சொல்லும்போது ஆக்ஞா சக்கரம் அப்படியே ஆக்டிவேட் ஆகிடும். இந்த ஓமைங்கிற மந்திரத்தை அடிக்கடி சொல்ல 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 சகஸ்ராரம் என்கிற ஏழாவது சக்கரமும் ஆக்டிவேட் ஆகிவிடும். ஸோ இதுதான் மந்த்ராஸ். அடுத்த பகுதிக்கு செல்வோம், கோயில்கள். ஒவ்வொரு சக்கரத்திற்கும் கோயில்கள் என்று வைத்திருக்கிறார்கள். மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகணும்னா அதுக்கு திருவாரூர் கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகிடும். சுவாதிஷ்டானத்துக்கான சிறந்த கோயில் திருவானைக்காடு. மணிப்பூரகம், நெருப்பு, சிவபெருமான், சரியா, அதுக்கு அதுக்கான கரெக்டான கோயில் திருவண்ணாமலை. அடுத்து இங்கே வந்தீங்கன்னா ஆஹா காற்று தத்துவம். காற்றுக்கு காளஹஸ்தி, எங்கே நான் சொல்கிறது அநாகரம், சரியா. விசுத்தி, விசுத்திக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம சிதம்பரம், தில்லை நடராஜர், சிதம்பரம், சரியா. அடுத்தது இங்கே வந்தீங்கன்னா ஆக்ஞாவுக்கு வந்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் கோயில். சகஸ்ராரத்திற்கு வந்தீர்கள் என்றால் இந்த பூமியில் எந்த கோயிலுமே இல்லை, உன் உடம்பே ஆலயம் என்பதனால் சகஸ்ராரம் ஆக்டிவேட் ஆகணும்னா உங்கள் உடலையே ஆலயமாக வைத்திருக்க வேண்டும், உங்கள் உடலையே கும்பிட வேண்டும், உங்கள் ஆன்மாவை கும்பிட வேண்டும், அவ்வளவுதான். ஸோ இதுதான் ஒவ்வொரு சக்கரத்திற்குமான கோவில்கள். இப்போ அடுத்த விஷயத்துக்கு வரலாம், தொழில் என்று ஒவ்வொரு சக்கரத்திற்கும் தொழில்களை வைத்திருக்கிறார்கள். பாருங்கள், நம்மளுடைய சித்தர்களுடைய, நம் மகான்களுடைய அந்த இந்த அமைப்பை பார்க்கும் பொழுது, இந்த அமைப்பெல்லாம் எப்படி அவர்கள் கண்டுபிடித்தார்கள் என்றால், தியானத்தில் அமர்ந்து 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 கடவுளுடைய இந்த மெக்கானிசத்தை அப்படியே கரெக்டாக வந்துட்டு டிசிஃபர் பண்ணியிருக்கிறாங்க. டிசிஃபர் என்பது ஆங்கிலத்தில் ஒரு அழகான வார்த்தை, அப்படியே நோண்டி நுங்கெடுக்கிறதுன்னு அர்த்தம். கரெக்டாக அவிழ்த்திருக்கிறார்கள், அந்த அக்கு வேறு ஆணி வேறு என்பது போல் அவிழ்த்திருக்கிறார்கள். கடவுள் இப்படியெல்லாம் படைத்திருக்கிறார் என்பதை அலசி ஆராய்ந்து மெடிடேஷன்லேயே இதை டிசிஃபர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ தொழில்கள், சரியா, மூலாதாரத்திற்கான தொழில் பாருங்க. மூலாதாரம் வந்து என்னது, பூமி, சரியா, எர்த்து, சரியா, அது மலம் கழிக்கிற இடம். அதுக்கு வந்துட்டு இது மூக்கு சுவாசித்தல், அதாவது நுகர்தல், ஸ்மெல்லு, இதெல்லாம் இருக்குது. இதோட தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படைத்தல். இப்போ இந்த தொழில் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றுக்கான தொழில் சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்தபடியாக கடவுள் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன்.